ரோட்டோரத்து கடைங்களில் கூறு கட்டி சின்ன சின்ன பொருளாக வச்சுருக்கிற வயசான அம்மாங்க, அவங்க ஒன்று 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா அவ்வளோதான் சம்பாதிக்க முடியும். அவங்க அதை வச்சுட்டு ஒன்றும் பெருசாக வாழ முடியாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட பொருள் வாங்கும் போது 20 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ வாங்கிட்டு வயசானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா 100 ரூபா கொடுத்துட்டு வருவேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது வந்து இப்போ நான் அடிக்கடி அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நேற்று நான் சேலம் போயிருந்தப்போ ஒரு எலுமிச்சம்பழம் கடை ஒரு முருங்கைக்காய் கத்தை கட்டி வச்சுருக்கிற ஒரு பாட்டி ஒரு ஒட்டுக்காக வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு முருங்கைக்காய் எவ்வளோன்னு கேட்டேன். 3 காய் 10 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பொறிக்க எடுத்துக்க சொன்னாங்க. நான் வந்து 3 காய் எடுத்துகிட்டு 100 ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கினேன். நான் பொறுக்க ஆரம் 2 காய் கையில் எடுத்தது தான் தாமதம். 3வது காய் எடுக்கும் போதெல்லாம் உருட்டாத பெரட்டாத நீ என்ன முருங்கைக்காய் எடுக்கிற, உன்னால் தான் அந்த கத்தையே பூரா கருப்பாகி போச்சு, உன்னை யார் பொறிக்க எடுக்க சொல்கிறாங்க, அப்படியே எடுத்துகிட்டு போக மாட்டியா, அப்படியே அப்படியே நான் அந்த பாட்டி பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருச்சு. 3 காய் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு நான் 100 ரூபா கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் வந்து அந்த பாட்டி பேசுகிறதுல வந்து யாராவது இதுக்கிட்ட காய் வாங்கிட்டு போய் குழம்பு வச்சா அந்த குழம்பு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 10 ரூபா மட்டும் கொடுத்துட்டு 3 காய் எடுத்துகிட்டு என் இஷ்டத்துக்கு கையில் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டேன். அதை நான் குழம்பும் வைக்கலை. இந்த மாதிரி அவங்களே வந்து ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரில. பக்கத்தில் ஒரு பாட்டி எலுமிச்சம்பழம் வந்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்களுக்காவது ஒரு 100 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் நேரமோ அவங்க நேரமோ தெரியல அவங்கக்கிட்ட போய் ஒரு பழம் எவ்வளோன்னு கேட்டேன். ஒரு பழம் 7 ரூபான்னு சொன்னாங்க. சரி, 3 பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா நோட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு 3 பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க 3 பழம் கேரி பேக்கில் போட்டுட்டு 30 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பழம் 7 ரூபான்னு சொன்னீங்க, 21 ரூபா தானே வருது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 30 ரூபா கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போ, நீ என்ன இப்படி வந்து பேரம் பேசுகிற, நான் 10 ரூபான்னு தான் சொன்னேன், உனக்கு காது கேட்கலையா, அப்படியே அப்படியான்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிழவிகள் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இந்த கிழவிகளே இப்படி தான், நீ கரெக்டான காசு கொடுத்துட்டு வா, இதுங்களுக்கெல்லாம் 100 ரூபா கொடுத்தா தர்மமே தர்மத்துக்கே கோபம் வந்துடும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவங்கக்கிட்டையும் வந்து 21 ரூபா கொடுத்துட்டு வந்துட்டேன். 200 ரூபாயும் என்கிட்ட கடைசி வரைக்கும் இருந்தது. அதை நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன்.